ஒரு பதிவு செய்தி எல்லாமே கொடுத்துட்டோம். சில பேர் எல்லாம் மனுவை கொடுத்துட்டாங்க, சில பேர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் அந்த மாதிரி யாரும் விவசாயிகள் தெரியாமல் இருந்தா இந்த கன்சர்ன்ட் அந்த அவங்க கிராம இல்லை அதிகளும் கொடுக்குறாங்க. காட்டணும் இல்லைன்னா அவங்க வாரிசார் சர்டிஃபிகேட் சார்ந்து இருக்கும் அது காட்டணும். அதிகாரிகள் என்ன சொல்லிட்டோம்னா ப்ரையாரிட்டி பேசிஸ் முக்கியத்துவம் கொடுங்க, இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு உடனடியாக பேர் மாற்றுங்க, பட்டதாரு பேரில் இந்த வாரிசார்கள் பேரில் பேர் மாற்றுங்கன்னு சொல்லி சொல்லிட்டோம். இந்த திட்டத்திலேயே 4000 பேர் அப்ளை பண்ணாங்க. இப்போ பார்த்து நமக்கு கிட்டத்தட்ட 10000 பேர் அது கொடுத்தாங்க மனு. 10000 விவசாயிகள் இந்த மாதிரி என்னுடைய பேர் சேர்த்துன்னு சொல்லி ஆதார் நம்பர் தப்பாக கொடுத்தாங்க, அவருடைய பேங்க் பாஸ்புக் நம்பர் சரியாக கொடுக்கல, அவருடைய அக்கௌண்ட்ல பேர் எப்படி இருக்கோ அப்படிதான் கரெக்டாக நீங்கள் பேர் கொடுக்கணும். இந்த மாதிரி தப்பு காரணத்துக்காக தேவையான அடிப்படை உரங்களை இந்த மத்திய அரசாங்கம் உரத்தின் விலையை உயர்த்தியுள்ளது. 50 கிலோ மூடை ஒன்றுக்கு ஏறத்தாழ 400 ரூபாயை உயர்த்தியிருக்கிறார்கள். ஆனால் பழைய உரங்கள் கடைகளை கிடைக்கும், பழைய விலை கிடைக்கும், புதிய உரங்கள் புதிய விலைக்கு கிடைக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்த கடைகளிலுமே பழைய உரங்கள் இல்லை, புதிய உரங்களை அவர்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாமல் இருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த உர விலை உயர்வு என்பது விவசாயிகளை பெருமளவில் பாதிக்கும். எனவே இந்த உர விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கேட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, பயிர் இன்சூரன்ஸ்களுக்கு படைப்புழு தாக்குதல் மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு 100% நாங்கள் இன்சூரன்ஸ் கேட்டிருக்கிறோம். மேலும் கம்பு சோளம் போன்ற பயிர்களுக்கு நிவாரணத் தொகை கேட்டிருக்கிறோம். 2016, 2017, 2018, 2019 ஆகிய வருடங்களில் வழங்காத அனைத்து பயிர்களுக்கும் உரிய பயிர் இன்சூரன்ஸ் தொகையும் நிவாரணத் தொகையும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மறுமலர்ச்சி திமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.